ஹாய் சகோ, நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு எங்க போறோம் பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வடலூர் சபைக்கு போறோம். வடலூர் சபை ஆக்சுவலா வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வடலூர்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடலூர்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ஃபேமஸ் அப்படின்னாலே வந்து நம்ம வடலூர் சபை தான். ஸோ வடலூர் சபை நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே அதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி ஏத்துறதுக்கு வந்து நம்ம வடலூர்ல வந்து கிருஷ்ணா பவன் இருக்கும். அங்க போனா வந்து சூட பாதாம் மில்க் போடுவானுங்க பாருங்க. ஐயோ பா, அவ்வளோ சூப்பரா அருமையா இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வடலூர் தான் போறோம். வள்ளலார போய் பாக்குறோம், தரிசிக்கிறோம். தரிசிச்சுட்டு உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா மிகப்பெரிய தர்மசாலை இல்ல, ஏன்னா உலகத்திலேயே எடுத்துக்கலாம், உலகத்திலேயே மிகப்பெரிய தர்மசாலை எது அப்படின்னு கேட்டா நம்ம வடலூர் சத்திய ஞான சபை தான். ஐயா அன்னைக்கு ஏத்தி வச்ச விளக்கும் அணையா அடுப்பும் இன்று வர எரிந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா வடலூர் சபையோட என்ட்ரன்ஸ் முன்னாடி கரெக்டா இப்ப நிக்கிறோம். இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வடலூரோட சபை உள்ள என்ட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ அப்படியே உள்ள போக போறோம். நம்ம பசித்தோருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் இந்த இடத்துல நான் என் காதல கேள்விப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அவ்வளோ அவ்வளோ பேர் வந்து இங்கே தானம் தர்மம் எல்லாமே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வள்ளலாரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாடிய அவரோட கோட்பாடு ஒன்று கேட்டிருப்பீங்க, இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அந்த வாடிய பயிரை பார்க்கும்போதெல்லாம் எப்படி வாடினாரோ, அதே மாதிரி அந்த பசித்த மக்களை பார்க்கும்போது அந்தளவுக்கு வாடினார் அப்படின்றத தான் வந்து அந்த கோட்பாடு வந்து சொல்லுது. ஸோ அதனாலேயே அவர் என்ன பண்ணார், ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடலூர் சபையை அமைச்சு பசித்த எல்லாருக்குமே அன்றைக்கி அவர் ஏற்றுன இந்த விளக்கு சரிங்களா, இன்னிய வரைக்கும் இப்பவும் எரிஞ்சிக்கிட்டு இருக்க, அவர் இல்லாத பிற்பாடு கூட இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவரோட பக்தர்களும் அதே மாதிரி அவரோட கோட்பாடை இன்னுமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா இன்னைய வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வள்ளலார் பத்தி பார்க்க போறோம். வள்ளலார் இவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிதம்பரத்துல உள்ள பக்கத்துல மருதூர் என்ற ஒரு அழகிய ஊர்ல இவர் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் பார்த்தோன்னா ராமையார் பிள்ளை, இவர் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சின்னம்மையார். இவருக்கு மகனாக பிறந்தவர் தான் ராமலிங்க அடிகளார். இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஞான குழந்தை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு வாட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வந்து அவரை குழந்தையாக, ஒரு 5 மாத குழந்தையாக கொண்டு போயிருக்கும்போது அவர் வந்து அந்த சிதம்பர ரகசியம் என்ற அப்படின்னு திரையை வந்து திறப்பாங்க. திறக்கும்போது வந்து எல்லாருமே பக்தர்கள் சாமி கும்பிடும்போது இவர் மட்டும் அந்த 5 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் இவர் வந்து ரொம்ப சிரிக்கிறாரு, குழந்தையில வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அதை சிரிக்கையில பார்க்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, அந்த பூசாரியிலேருந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பூசாரி வந்து அந்த குழந்தைய வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அவர் தந்தையிடம் அதாவது ராமையா பிள்ளையாகிட்டம் பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குழந்தையை கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒன்றும் புரியலை, சரின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன உடனே அந்த குழந்தையோட காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பூசாரின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இவர் ஒரு ஞான குழந்தை, தெய்வ குழந்தை, இவர் வந்து என் இடத்துக்கு வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, நான் வந்து ஒரு இறைவனை வந்து காணாமல் காணறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ராமலிங்க அடிக்கிறார். அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வள்ளலார் கோயிலில் இன்னொரு ஃபேமஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த கட்டும்போது இந்த ஞான சபையை இந்த கட்டும்போது நிறைய சுற்றி பக்கத்தில் வந்து நிறைய வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலி வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதோட தன்மை மாறாமல் அதோட அழகு இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்றதும் ஒரு இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை நான் காமிக்கிறேன், கொஞ்சம் கிட்ட காமிங்க பார்க்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கிலி தெரியும். இப்போ அந்த கரெக்டாக ஒரு சின்ன கட்டை மேலே வந்து நிறைய அப்படியே சின்ன சின்ன சின்னதாக சங்கிலி உங்களுக்கு தெரியும். லாக்டவுனுன்றதுனால உள்ளே வந்து அலோடு கிடையாது, அதனால் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல, நம்மளால் கிட்டனால ஜூம் பண்ணி காமிக்க முடியல. ஸோ நான் வெளியே நின்று உங்களுக்கு அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோயிலோட கரெக்டான டைமிங், இந்த டைமுக்கு வந்தால் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற சொல்லி தென் முக்தி பெற்ற இடம் எல்லாமே தெளிவாக அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் கோயிலோட சைட் போஸ்ட், அதாவது அந்த கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்த வந்து இப்போ நான் காமிக்கிறேன். நம்ம தமிழகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த ஞான சபைக்கு வந்து ஒரு முறை பாருங்க, கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். வந்தீங்கன்னா உங்க மனசு வந்து ஒரு அமைதி பெறுறத நீங்க கண்டிப்பா உணரலாம்.